வணக்கம் நான் தான் உங்கள் மகாகவி பாரிந்தாசன் மாஸ்டர் ரஜினி ராஜா என்னடா இன்றைக்கி வந்து கொலையில் நின்றுட்டு வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா என் வீட்டுக்கு பக்கத்தில் ஆரஸ்வதி தோப்பில் பார்த்தீங்கன்னா கதண்டு வந்து இது அந்த ஹைட்டில் உச்சியில் தெரியுது பார்த்தீங்களா கருப்பா அதான் கதண்டு வந்து அது தேனியிலே கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லான்னு உலகத்திலே முதன் முறையாக ஒரு கதண்டு வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு நான் பேட்டி எடுக்கிறேன் இந்த சமயத்தில் இங்கே மேயிற மாடு ஏதாவது வந்து இங்கே இழுச்சிதுன்னு வச்சுக்கிங்க ஸோ ஐ ஆம் காலி இந்த ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக வீடியோ போகிறோம் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணியே தான் தீரணும் சப்ஸ்கிரைப் பண்ணியே தான் தீரணும் இப்போ கதந்து வந்து பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கதண்டு வண்டு நாலுலேருந்து அஞ்சரை சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது இது வந்து வண்டு இனத்தை சார்ந்தது கிடையாதுங்க இது குளவி இனத்தை சார்ந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் கதண்டு வந்து வந்து முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடியது இது வந்து ஒரு மனிதனை வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கதண்டு வந்து கொட்டிச்சின்னா ஒன்றும் ஆகாது இதே ஒரு நாலஞ்சு கதண்டு கொட்டிச்சின்னா க சத்தியமாக என்னான்னா உயிர் போய்விடும் இதுலேருந்து தப்பிச்சவங்க இருக்காங்களா கண்டிப்பாக இருக்காங்க காட்டுமன்னார் கோயில் டூ குடிக்காடு சாலையில் மேலே குழி குடிக்காடு சாலையில் நடுவில் பாப்பந்தோப்பு போகிற வழி இருக்குது அந்த இடத்துட்ட ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி கதன் வந்து வந்து ஒரு அஞ்சாறு பேரை கடிச்சிருச்சு அதில் ஒருத்தவரை முப்பதுக்கும் மேற்பட்ட கதந்தை கடிச்சிச்சு ஆனால் அவர் சாவலை காரணம் என்னன்னா அவர் வெத்தலை பாக்கு போடுறதுனால அந்த விஷம் வந்து அவருக்கு ஏறாமல் நொறை தள்ளிடிச்சு மயக்கம் போட்டு ஊழ்ந்துட்டார் ஆனால் அவரை காப்பாற்றிட்டாங்க அவருக்கு வயசு வந்து ஒரு எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கும் அவரை காப்பாற்றிட்டாங்க வெத்தலையோட நன்மைகள் என்னங்கிறது அடுத்த பதிவிலோ இல்லை அதுக்கு அடுத்த பதிவிலோ நான் பார்க்குறேன் வெத்தலை பாக்கு போடுறதுனால என்ன நன்மைகள்ங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கிங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ தேனி இருக்குது பார்த்தீங்களா தேனி வந்து கொட்டிச்சின்னா உடனே அந்த அந்த கொடுக்கு வந்து உடஞ்சிரும் முடிஞ்சு வச்சு அதோட ஆனால் இந்த இருக்கான் பார்த்தீங்களா அந்த கதண்டு எத்தீண்டடை கொட்டினாலும் அவனுக்கு கொடுக்கே உடையாது நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இது எப்படி சொல்லலைன்னா குலவி இருக்குது பார்த்தீங்களா குழவியோடய அஞ்சு மடங்கு பலசாலியான ஆள் இவன் இவனை வந்து வெட்டி கிளியாக இப்போ வெட்டி கொண்டு சாப்பிட்ருவான் அந்த அளவுக்கு பயங்கரமான ஆள் இவன் வந்து நீங்கள் நினச்சிக்கலாம் என்னடா இவன் வந்து சிங்கம் மாதிரி சிங்கிளாக தான் வருவான்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க இவன் சிங்கம் மாதிரி சிங்கிளாக வரமாட்டான் பண்ணி மாரி கூட்டமாக தான் வருவான் இன்னொன்று என்னன்னா இவன் துரத்துறப்ப எப்படி தப்பிக்கலான்னா ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா எங்கேயும் காத்து போகாத இடத்துல போய் பூட்டிக்கிட்டு நிற்கணும் மூணாவது என்னென்னா எங்கேயாவது உருண்டு பரண்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவன்கிட்டேருந்து தப்பிக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு குஞ்சு பிரித்து ஏழு எட்டு நாளுக்குள்ளேயே இது வந்துடும் இந்த பயப்பில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் எவனாவது ஒருத்தன் போய் அங்கே தேன் இருக்க போகிறான்ல அப்போ அந்த ஒரு ஆளை நீ கொண்டுட்டா சரி ஒரு வண்டு தானே கொண்டுட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த வண்டோட ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா அந்த ரசாயனம் தான் அந்த ரசாயனம் போய் இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் அளவுக்கு அந்த துருநாற்றம் வந்து அந்த வண்டு கதண்டுக்கு வந்து தெரியும் அந்த வாசனை மோப்பம் பிடிச்சி எல்லாம் கூட்டமாக வந்துடும் கூட்டமாக வந்துட்டால் ஏற்கனவே நான் சொன்னதை மர்கயாதான் ஃபினிஷ் கருத்தே தான் அதை எப்படி கொல்லாம்னா நைட்டில் போய் இருக்கிற நைட்டில் வந்து அதை பந்தத்தை கொளுத்தி அதை வந்து மயக்கம் போட வச்சு அப்படி கொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு தெரிய வேணா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த கதண்ட பயப்புல கடித்தா நம்ம ஏன் இறக்குறோன்னா இது கடித்த உடனே என்ன ஆகுதுன்னா நரம்பு மண்டலம் வந்து செயலை எழுந்துடும் இது கடிக்கும்போது நம்மளை சல்லி சல்லியே சில்லி சில்லியே ஆக்கிடும் அளவுக்கு ஒரு ஆபத்தான கொடிய மிருகம் இது கொரோனாவை விட இது கொடிய மிருகம் இது இந்த கதண்டை வந்து இருந்தாலே நீங்கள் தீயணைப்பிட்ட தான் கால் பண்ணி சொல்லணும் அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு மிருகனே வச்சுக்கலாம் இது இது பார்க்குறது தான் தம்மாண்டு இருக்கும் ஆனால் ஆறடி உள்ள மனுஷனியை அரைநடியில் குழியில் தள்ளி விட்டுரும் அந்த அளவுக்கு பவரான இது கதண்டு வந்து பற்றி மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இந்த வண்டால் வந்து ஜப்பானில் வருடத்திற்கு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து சாவுறாங்கங்கிறது இங்கே ஒரு கூடுதல் தகவல் இந்த கரண்டு ஒன்று இருந்தால் இனிமே நீங்கள் உஷாராக இருந்துக்குங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் ஏதாவது நான் சொல்ல மறந்துட்டேன்னா நீங்கள் வந்து அதை தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் மாஸ்டர் ராஜா டென் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்